அனைவருக்கும் அன்பு வணக்கம். நுபுர் சர்மா, நவீன் ஜிண்டால் இந்த மேட்டரில் பாஜக நடவடிக்கை எடுத்தது. பாஜக ஆதரவாளர்கள் பல பேருக்கே வந்து பிடிக்கல, வெகுமெண்ட்டாக அப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும். இதை பற்றி திங்கக்கிழமை நம்ம சுருக்கமாக பார்த்துருந்தோம். இன்னும் இதை பற்றி நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது, அதை இன்னொரு பதிவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சம்பந்தம் இல்லை அப்படின்னு நினைக்கிற பல விஷயங்களுக்குள்ள சம்பந்தம் இருக்கலாம் அப்படின்னது பம்மல் சம்பந்தம் நமக்கு சொன்ன ஒரு விஷயங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது உங்கள் மூளையில் அப்படி இவங்க ஓரமாக போட்டு வச்சுக்காங்க. அனில் தேஷ்முக், நவாப் மாலிக், பரம்பீர் சிங், சச்சின் வாசே, நாலு பேர் மேலேயும் கேஸ் இருக்குது, அவங்க சிறையில் இருக்கிறார்கள். இதில் அனில் தேஷ்முக் அவர்கள் வந்து ரொம்ப மாதமாக ஜெயிலில் இருக்காருன்னு நினைக்கிறேன், இன்னும் பெயில் கிடைக்கல அவருக்கு. சரி, அதை அப்படியே ஒரு மூலையில் போட்டு வச்சுக்கிறீங்களா? ரைட். நுபுர் சர்மா அவர்கள் என்ன பேசினாங்க அது சரியா தப்பான்னு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த விஷயத்துக்குள்ளே போக நான் விரும்பலை, ஏன்னா கட்சியில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது சரியா தப்பா அப்படின்றது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் முடிவு செய்ய வேண்டும். இதில் நுபுர் சர்மா அவர்களுக்கு எதிராக மகாராஷ்டிராவில் கூட ஒரு சில இடங்களில் இதை பேசினார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதில் காவல்துறை வேறு அவங்களுக்கு சம்மன் அமைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால நுபுர் சர்மா அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்க, இதில் நண்பர்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி, சார் கேரளா, மேற்கு வங்காளம் இங்கெல்லாம் வந்து பாஜக தொண்டர்கள் படுகொலை செய்யப்பட்டனர், மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை, என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க? லா அண்ட் ஆர்டர் அப்படின்றது ஸ்டேட் சப்ஜெக்ட். மத்திய அரசாங்கம் போயிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுமா ஒரு விஷயத்தில் கோர்ட்டோட அனுமதி இல்லாமல்? மேற்கு வங்காளத்தில் ஒரு சில இந்த படுகொலை சம்பவங்களில் வந்து இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்றது நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒன்று, மாநிலத்தோட பர்மிஷன் இருக்கணும், அவங்களுடைய சாங்ஷன் இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை விசாரணை பண்ணணும் சிபிஐ அப்படின்னா, இல்லைன்னா கோர்ட்டுடைய டைரெக்ஷன் இருக்கணும். கோர்ட்டோட டைரெக்ஷன் இருந்ததுனா மாநிலத்தோட பர்மிஷன் அப்படின்றது தேவையே இல்லை. இது ரெண்டும் இல்லாமல் சிபிஐ எப்படி போய் அங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க? இல்லை இல்லை, இந்த மாதிரி நடக்குது பாருங்க, லா அண்ட் ஆர்டர் மோசமாக போயிடுச்சு, அதனால் அந்த மாநிலங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நடக்கிற காரியமாங்க? சரி, எப்படியோ மெஜாரிட்டி இருக்குது, அவங்க வந்து அந்த மாநிலங்களை வந்து பதவி நீக்கம் செய்கிறார்கள்னு கூட வச்சுப்போம், மறுபடியும் எலெக்ஷன் வச்சு தானே ஆகணும். அப்போ மறுபடியும் அவங்க ஜெயிச்சு வந்து உக்காந்தாங்கன்னா அதை மறுபடியும் உக்காந்து படுகொலை தொடர்ந்தது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் டிஸ்மிஸ் பண்ணுங்க, மறுபடியும் எலெக்ஷனு, இதுனா ஜனநாயகமா இல்லை காமெடி சர்க்கஸா? ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் நடவடிக்கைகள் எடுக்க முடியுங்க. அதனால் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி மாநில அரசாங்கங்களை டிஸ்மிஸ் செய்வது அப்படின்றது முட்டாள்தனமான ஒரு காரியமாகத்தான் இருக்கும். ஸோ அந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால டைரெக்டாக இன்வால்வ் ஆகவும் முடியாது. நீதிமன்றங்கள் மூலமாகத்தான், பொறுமையாகத்தான், கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நடவடிக்கைகளை நீட்டிக்க முடியும். அடுத்தது, இந்த கத்தார் அரசாங்கத்துக்கு பணிந்து விட்டதான்னு நம்ம திங்கக்கிழமை பதிவிலேயே சொல்லியிருந்தோம். இது ஏதோ கத்தார் அப்படின்ற ஒரு நாடு ரியாக்ட் பண்ணுறது கிடையாதுங்க, இதுக்கு பின்னாடி உக்ரைன், யூஎஸ் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பல விஷயங்கள், தகவல்கள் நமக்கு கிடச்சிருக்கு, இதுக்கு பின்னாடி யூஎஸ் நிச்சயமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, அகெயின் இதுவும் வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனுங்க. ஒன்று, கோதுமை. கோதுமையோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நேற்றைக்கு கூட கிட்டத்தட்ட 5.6% வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுக்குதுங்க. காரணம் என்னென்னா, இந்த கோதுமை அதிகமாக உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் நாடுகள்னால் ரஷ்யா, உக்ரைன். இப்போது உக்ரைனில் சண்டை நடக்குது, போர்ட்டெல்லாம் வந்து அவங்க கப்பலை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அதனால் அங்கிருந்து ஏற்றுமதி நின்று போச்சு. ரெண்டாவது, இவங்க ஏற்றுமதி பண்ணாங்கன்னா ரஷ்யா ஒரு மிசைலை போட்டாங்கன்னா காலி. அடுத்தது, யுத்தம் எவ்வளோ நாளுக்கு நீடிக்கும்னு தெரியாது, அதனால் இந்த நேரத்தில் அவங்க உணவுப் பொருளை ஸ்டாக் பண்ணி வைக்கணும் தான் நினைப்பாங்களே தவிர, மற்ற நாட்டுக்கு விற்று காசு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை விட ஒரு வடிகட்டின முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. ஆனால் அண்ணன் ஜெலன்ஸ்கி எது ஒன்றா பண்ணுவார் அதையும் நம்ம சொல்ல முடியாதுங்க. அடுத்தது, ரஷ்யா. ரஷ்யா கிட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிறைய வச்சுருக்காங்க, ஆனாலும் வந்து எல்லா நாடுகளுக்கும் அவங்களால விற்க முடியலை, அது ஒரு சிக்கல் இருக்குது. அப்போது மேஜர் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் அங்கேருந்து வருவதில் சிக்கல்னா, அடுத்தபடியாக இந்தியா, சைனா. சைனா என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப சோக்கா, நாங்கள் எதுவும் விற்கிற மாதிரி இல்லை, அவங்க பேன் அப்படின்லாம் சொல்லவே இல்லை, நாங்கள் விற்க மாட்டோம், அவ்வளோதான் முடிச்சு போச்சு. ஏன்னா அவங்க வந்து ஸ்டாக் பைல் இன்க்ரீஸ் பண்ணிட்டுருக்காங்கோ, எதுக்காக வந்து கோதுமையை வந்து அதிகமாக சேர்த்து வைக்கணுன்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ரைட்டு, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மக்கிட்ட நிறைய ஸ்டாக் இருக்குது,
அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பேனில் சில ரிலாக்ஸேஷன் மட்டும் கொடுத்தாங்க. ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பாதுகாப்புக்காக நாடுகள் வந்து இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக கேட்டாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஏற்றுமதி பண்ணலாம், இன்னும் சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதெல்லாம் போட்டாங்க. இதுதான் இப்போ ஒரு பெரிய சிக்கலாயிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இந்த கோதுமை விலை ஏற ஏற ஐரோப்பிய நாடுகள் அஃபெக்ட் ஆக போகுது. இதில் ஜெர்மனி, ஃப்ரான்ஸு இந்த நாடுகளை பற்றி பிரச்சனை கிடையாதுங்க. அவங்க வந்து நிறைய பணம் வச்சிருக்க பணக்கார நாடுகள். ஆனால் இத்தாலி, ஹங்கேரி, போலந்து, முக்கியமாக கிரீஸ் அண்ட் ஸ்பெயின், இதை பற்றிலாம் யாரும் கவலைப்பட்ட மாதிரியே தெரியலையே. இன்றைக்கு அந்த ஐரோப்பிய நாடுகள் அப்படின்னும்போது இந்த இத்தாலி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்களே தவிர, கிரீஸ் ஏற்கனவே அடிமட்டத்துக்கு போன ஒரு நாடு பொருளாதாரத்தில், ஒரு போர்ட்டியே வித்துட்டாங்க அவங்க சீனாக்கு. ஸ்பெயின்லேயும் அதே மாதிரி தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. அவங்க ரெண்டு பேரும் என்ன ஐடியா வச்சுருக்காங்க அப்படின்றத பற்றி யாருமே கேர் பண்ணல. அது சரி, எங்கேயுமே பத்து பணக்காரன் இருக்கும்போது ஒரு ஏழை போனால் யார் மதிப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி அவங்களுடைய நிலைமை. அப்போது இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தம் அப்படின்றது அப்படியே இழுத்துக்கினே போச்சுன்னா, இந்த கோதுமை விலை ஒரு பக்கம் ஏறினுக்குது, இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை ஏறினுக்குது அப்படின் போது பணக்கார நாடுகள் மேனேஜ் பண்ணிக்கும், ஏழை நாடுகள், ஆமாம் ஐரோப்பாவிலேயும் வந்து கஷ்டப்படுற நாடுகள்லாம் இருக்குதுங்க, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ அங்கே இருக்க அரசியல்வாதிகள் அரசாங்கங்கள் என்ன பண்ணுவாங்க, மக்களோட கோபத்தை சந்திக்கணும்ல. அமெரிக்காலேயே விலைவாசி சர்ன்னு ஏறினுக்குதுங்க, பெட்ரோல் டீசல் விலை பயங்கரமாக ஏறி நிற்குது அப்படின்ட்டு ட்ரம்ப் போட்டு கலாய் கலாய்னு கலாச்சி நிற்கிறாரு. ஒபாமா காலத்தில் எப்படி இருந்தது, ட்ரம்ப் காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ அண்ணன் பைடன் காலத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு போட்டு கிராஃப் எல்லாம் போட்டு கீழ்ச்சி நிற்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அவர் டைரெக்டாக போடல, அவருடைய வாரிசுகள் போட்டுனுக்கிறாங்க. அதில் இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனிக்கணும், இந்தியா ஏன் பேன் பண்ணாங்கன்னு. ஏங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது, இந்த நேரத்தில் நம்மக்கிட்ட ஸ்டாக் வேற நிறைய இருக்குன்றீங்க, அந்த பஃபர் ஸ்டாக்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ பஃபர் ஸ்டாக் தேவையோ அதை விட மூணு மடங்கு நம்ம வச்சுருக்கோம், அதிகமாகவே இருக்குது. அப்புறம் என்னங்க இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வந்து விற்று காசு பார்க்க வேண்டியதானே, இந்த நேரத்தில் போய் பேன் பண்ணுறாங்களா, இப்போ வந்து விற்றா நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வேறு கிடைக்கும், இது கூட தெரியலையா அப்படின்லாம் வந்து ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸோ எக்கானமியோ பற்றி தெரியாத பல பேர் வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கு, நம்மளால் பார்க்க முடியுதுங்க. இப்போ நாளைக்கே எடுத்துக்கோங்க, ரஷ்யா உக்ரைன் யுத்தம் முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், நாளானிக்கே கோதுமை விலை குறையணும்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சது ரெண்டு மூணு வருஷத்துக்கு கோதுமை விலை உச்சத்தில் தான் இருக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? இப்போது உக்ரைனில் வந்து ஏற்கனவே ஸ்டாக் வச்சுருந்துருப்பாங்க, அந்த நிறைய சர்ப்ளஸ் இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. ஆனால் எத்தனை கோடன் மேலே குண்டு விழுந்ததோ, எவ்வளோ கோதுமை நாசமாக போச்சோ யாருக்கும் தெரியாதுங்க, நம்பர் ஒன். நம்பர் டூ, போரில் வந்து அந்த நாடு ஏராளமாக சிதிலம் அடைந்திருக்கிறது, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்டிருக்கு, புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் இதெல்லாம் முடங்கி போய் கிடக்கும், அதெல்லாம் ரிவைவ் பண்ணணும்னா ரொம்ப நாளாகும், அது வரைக்கும் வருமானம் இருக்காது. அப்போது ஸ்டாக் வச்சிருக்க உணவுப் பொருளை தான் உக்ரைனியர்களுக்கு இலவசமாக கொடுக்கணும், இல்லைன்னா மக்கள் பட்டினியை எதிர்நோக்க வேண்டியிருக்கும். ஸோ போன அறுவடையில் வெள்ளாமையில் எவ்வளோ அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்களோ அது இனிமேல் மார்க்கெட்டுக்கு ரிலீஸ் ஆகிறது அப்படின்றது நடக்காது. நாளைக்கே யுத்தம் நின்றாலும், அடுத்தது அந்த யுத்தம் நடந்துருக்குது, இப்போது யார் போயிட்டு நடவு நடுவாங்க, பெரும்பாலான இடத்துல விவசாய வேலைகள் பாதிக்கப்பட்டு இருக்குது. அப்போ அடுத்த அறுவடை வெள்ளாமல் நின்று போச்சு. அப்போ ஒரு மேஜர் வீட் ப்ரொடியூசிங் கண்ட்ரி அவங்களுடைய உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்குன்னா இதனுடைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் எத்தனை சீசனுக்கு வரப்போகுது பாருங்கள். உக்ரைன் மறுபடியும் இந்த யுத்தம் நின்று ரிவைவ் ஆகணும், மக்கள்லாம் திரும்பி வரணும், அதுக்கப்புறமா அடுத்த நடவு சீசன் வரணும், வெள்ளாமல் வரணும், இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போது குறைந்தபட்சம் ஒரு இரண்டு வருடங்களுக்கு கோதுமைக்கு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். போதாகுறைக்கு யூஎஸில் வீட் ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சு கொளுத்தும் வெயில், இந்தியாலையும் கிட்டத்தட்ட 3-5% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நமக்கு அது பிரச்சனை இல்லைங்க, பஃபர் ஸ்டாக்கு, ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் அப்படின்னு நிறைய வச்சுருக்கோம். ஆனாலும் இன்னைக்கு விற்கிறத விட அது டிமாண்ட் ஏறிங்கனே போட்டோம், ஒன்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகணும் போது கண்ணாபின்னா டிமாண்ட் வரும், அப்போ நம்மளுடைய வேலையை காமிச்சிட்டு போவோம். எதுக்காக இப்போவே எல்லாத்தையும் விற்றுணும்? சைனா அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன்ல, சைனா வந்து சேர்த்து வச்சுருக்கிறாங்கன்னு, தேவைக்கும் அதிகமாக சேர்த்து வச்சுருக்கிறாங்க. காரணம் இதுதான், இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் விலை இன்னும் கண்ணாபின்னான்னு ஏறும், அப்போ விற்கலாம் அப்படின்னு, புரியுதுங்களா? ஆனால் அதை நாம் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
இப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டே வேற எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா? ஆனால் இந்த விலைவாசி ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவையும் பெருசாக பாதிக்க போகிறது. அமெரிக்கா கூட ஓரளவுக்கு தப்பிச்சுக்கோன்னு வச்சுக்கோங்க, அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஐரோப்பிய நாடுகள் தான் பெரிதாக பாதிக்கப்பட போகிறது. அப்போ என்ன ஆகும்? ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே ஒரு டிஸ்கன்டென்ட், பணக்கார நாடுகளை பார்த்து ஏழையாக இருக்காங்க, ஐயோ நீ வாட்டுக்கு சண்டையை உட்காந்துன்னு ஊசி பேத்தி விட்டுன்னுக்கிறீங்க, இப்போ நாங்கள்லாம் கஷ்டப்பட்டுக்கிறோம், உங்களுக்கு நான் உங்கள் ஊரில் எல்லாம் பணக்காரலாம் இருக்காங்க, நீங்கள் பாட்டு ஏகப்பட்ட ரிசர்வ் வச்சுன்னுக்கிறீங்க, உங்களால் தாக்கு பிடிக்க முடியும், நாங்கள் என்ன பண்ணுறது? யூரோப்பியன் யூனியனே கலகலத்து போவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற இவ்வளோ சிக்கல் இருக்கிறதுனால தான் அல்பத்தனமான வேலைகளெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கர்கள். ஆனால் இதையெல்லாம் தெரிஞ்சதுனால தான் சரி இதை பெருசாக போக விட வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்ட்ராட்டஜிக் ரிட்ரீட் இப்படி ஒரு நடவடிக்கை சஸ்பென்ஷன் அப்படின்றத எடுத்திருக்கார். ஆனால் பதிலுக்கு திருப்பி கொடுத்துருக்கார். இதில் பெருசாக சொல்லிக்கிறாங்க இந்தியர்கள் அழைத்துக் கொள்பவர்கள், பாருங்க கத்தாரில் வந்து நமது தூதுவரை அழைத்தார்கள், இப்போ வந்து இன்னும் பல நாடுகள் இந்த மாதிரியான பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். சரி கண்டனம் தானே, தெரிவிச்சுட்டு போட்டோம், அதுக்கு என்ன பண்ணோன்றீங்க? அவங்க கண்டனத்தை வச்சு என்ன பண்ண போறீங்க நீங்கள்? ஆனால் அதே கத்தார், ஐயா ஃபுட் செக்யூரிட்டி, உணவுப் பொருட்களை கொடுங்க, அதே இந்தியா கிட்ட கெஞ்சினாங்கல்ல, நம்ம நாடோடிகள் படத்துல அந்த துபாய் பார்ட்டி வருவார், அது மாதிரி நம்ம பசங்களுக்கு நாம செய்யாம யார் செய்வோம் அப்படின்னு பெருந்தன்மையா இந்தியாவில் நம்ம கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம்ல. இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன எங்கள் தூதர்கள்லாம் கூப்பிட்டு மாதிரி பேசினீங்க, உங்களுக்கு நம்ம கொடுக்கணுமா, அந்த மாதிரிலாம் பேசவே இல்லை. மெக்னானிமிட்டி அது வந்து மனசில் தன்னம்பிக்கை இருக்கவனுக்கு தான் வரும், மற்றவங்களுக்குலாம் வராது. கத்தார் மாதிரி சின்ன நாட்டுகள்லாம் வராது. காலையில் தூதுவரை கூப்பிட்டு பேசிட்டு சாயங்காலம் எங்களுக்கு உணவுப் பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்களே, வெக்கமா இல்லை அப்படின்னு நம்ம கேட்டிருக்கலாம், கேட்க மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய பெருந்தன்மை அது. இன்னொரு முக்கியமான விஷயம், ரஷ்யா கிட்டேருந்து நம்ம இது வரைக்கும் வந்து நம்மளுடைய டோட்டல் கன்சப்ஷனில் 2% ஆயில் தான் இறக்குமதி பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ அது கிட்டத்தட்ட 25% வரை போக போகிறது. இதுவும் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு எரிச்சல். ஏன்னா நம்ம இறக்குமதி பண்ணுறதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பேரலுக்கு $35 வரைக்கும் விலை குறைச்சி கொடுக்குறாங்க ரஷ்யா. இதில் அந்த ருப்பி ரூபிள் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது பார்ட்டர் ட்ரேட், இந்த பாருங்கள் நீங்கள் இவ்வளோ விலைக்கு கொடுக்குறீங்களா, $1 பில்லியன் ஆயில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் $1 பில்லியன் இன்னத்தை கொடுக்குறோம் அப்படி மாற்றிக்கலாம். எதுக்கு காசு? நீங்கள் 100 ரூபாய்க்கு தக்காளி கொடுத்தீங்கன்னா நாங்கள் கத்திரிக்காய் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம், முடிச்சு போச்சு, காசே தேவையில்லை. இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஓடி நிற்குதுங்க ஆயில் இந்த ஃபெர்டிலைசர் இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஈஜிப்ட், எகிப்து நாட்டுடன் நாங்கள் வந்து கோதுமை கொடுக்குறோம், நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் கொடுங்க அப்படின்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஓடி நிற்குது. இப்படி எல்லா இடத்துலையும் வந்து நம்ம சாதிச்சுட்டு வரோம் அப்படின்றது தான் வந்து அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பெரிய எரிச்சலாக இருக்குதுங்க. அதனால தான் எப்படியாவது இந்தியாவில் ஒரு கலவரத்தை உண்டாக்கணும், பிரச்சனையை உண்டாக்கணும், குழப்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லையும் ரொம்பவே அல்பமாக ட்ரை பண்ணிருக்கிறாங்க, முக்கியமாக அமெரிக்கா. சரி இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இவ்வளோலாம் பேசுகிறீங்க, இப்போ வி ஆர் ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த், அந்த எண்ணெய் விஷயமா இருக்கட்டும் இல்லை உணவுப் பொருள் விஷயமா இருக்கட்டும் அப்படின்னு சொன்னால் அப்போது ஏன் ரிட்டாலியேட் பண்ணலை? அவங்க கேட்கும்போது எதுக்காக சஸ்பெண்ட் பண்ணணும்? அது பாருங்கள் அவங்க பேசுனது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், இதெல்லாம் வந்து முட்டுக் கொடுக்குற மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நண்பர்கள் நிறைய பேர் அன்றைக்கி கேட்டிருந்தாங்க, மோடி அவர்களை ஏன் வந்து இந்த நேரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு என்ன யோகியதை இருக்குது? புரியலையா? இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமாக கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். என்ன பண்ணோம்? ஓட்டு போட்டு அவரை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆக்கி பாராளுமன்றத்துக்கு அமைச்சோம், நாம தானே அமைச்சோம். இது இன்னைக்கு நேரத்துக்கு நடக்கிற விஷயம் இல்லை, நம்ம அப்பன் தாத்தன் காலத்துலேருந்து இப்படி தான் நடந்துருக்குது. இன்னும் புரியலையா? 1971 திமுக எப்படி அமோக வெற்றி பெற்றது அப்படின்றது மாணமிகு ஆசிரியர் ஐயா கி வீரமணி அவர்கள் சொல்லியிருக்காரு, வீடியோ ஒன்றும் இருக்குது பாருங்க. ராமரை டேஷ் செய்ததால் தான் வந்து திமுக அன்னைக்கு அமோக வெற்றி பெற்றது அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசியிருக்கிறார் ஐயா வீரமணி அவர்கள். 50 வருஷத்துக்கு மேல நம்ம இதைத்தானே செஞ்சுன்னு இருக்கிறோம், சொர்ணம் இருந்ததா நமக்கு? அசிங்கப்படுத்துவாங்க, இழிவுபடுத்துவாங்க, ஆனாலும் அவங்களுக்கு ஓட்டுக்களை அள்ளி கொடுத்து பதவியில உட்கார வச்சு புட்டு இன்னைக்கு மோடி ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கல, அவர் ஏன் வந்து பணிஞ்சு போயிட்டாருன்னு கேட்கறதுக்கு நமக்கு என்ன யோக்கியதை இருக்குது சொல்லுங்க. சரி கடைசியா இன்னொரு விஷயம் சொல்றேன், அர்ணாப் கோஸ்வாமி அவர்கள் ஞாபகம் இருக்கா, டிஆர்பி ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் டிஆர்பி யார் எந்த சேனல் எவ்வளோ வாங்கினா என்ன வந்ததுன்னு கவலை இல்லாமல் இவங்க பாட்டுக்கு அது நோ பெரிய ஒரு ஊழலை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி மகாராஷ்டிராவில் மும்பை போலீஸ் வந்து அர்ணாப் கோஸ்வாமி அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவரை வந்து ஜெயிலில் கொஞ்ச நாள் வச்சு ஹராஸ் பண்ணி எல்லாமே நடந்ததுங்க. சரி இந்த விஷயத்தையும் மூளையில் ஒரு பக்கம் போட்டு வச்சுக்காங்க. அன்றைக்கு வந்து பாருங்கள் அர்ணாப் கோஸ்வாமி ஒரு நேஷனலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்டு, அவருக்கு இந்த மாதிரி ஆட்சி எதுவுமே பண்ணலையே மோடி அரசாங்கம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க.
முதல்ல ஒரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அந்த அனில் தேஷ்முக், நவாப் மாலிக், பரம்வீர் சிங், சச்சின் வாசே, ஆமாம், அந்த விஷயத்துக்கும் இந்த அர்னாப் கோஸ்வாமி விஷயத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை அப்படியே நீங்கள் நம்பணும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.